ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், ஃபஸ்ட் பெட்ரூம்னு கொடுத்து ஸ்டேர்கேஸை இன்னர்ல பில்ட் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஹால், செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் அழகாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் பிவிசியில் வார்ட்ரோப் அண்டு கபோர்ட் ஒர்க் செஞ்சு வீட்டை செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ள போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். சைட்டு வந்து 26 அடி அகலமாகவும் 50.5 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் டிசைன்ஸ் பண்ணி அதில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்டர் ஒர்க் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லேசர் கட் டிசைன்ஸோட மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 13x18. ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சைடு வாலுக்கு இயற்கை காட்சி டிசைன் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கு. தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் நிலத்தடி தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3x6 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. ஃப்ளோருக்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் வெட்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. தெற்கு சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான உள் படிக்கட்டு கட்டி அதுக்கு கீழே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் பூஜை கேபினெட். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரும். லெஃப்ட் சைடில் டைனிங் ஸ்பேஸும் ரைட் சைடில் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 10x20. காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக நிறைய வால் கபோர்ட்ஸும் அது போக மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸோட கார்னரில் பேக் சைடு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக ஃபஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ராகிறோம். சைஸ் 10x11. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டில் சென்டரில் தள்ளி தள்ளி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 4x5. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x7. வால்ஸ்க்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிழக்கு சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 10x20. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x7. வாஷ் பேசின், சவர், மெனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. பால்கனி சைஸ் 7x16. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகருங்கிற பிளேஸ் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 68 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.